இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு டிராமா ஒரே நேரத்துல பாக்குறது குழம்புதுன்னு சொல்றீங்க. சோ கிஸ் 6th சென்ஸ் டிராமா மொத்தமே 16 தான் இருக்கு. இப்பவே நம்ம 5 வந்துட்டோம். அதனால டெய்லியும் ரெண்டு ரெண்டு டிராமாவா பார்த்துட்டு இந்த டிராமாவை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பேலன்ஸ்ல விட்டு வச்ச மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் அந்த டிராமாவை பார்த்துடலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கப்ப இடையில லியா வந்ததோட நேத்து எபிசோட்ல ஸ்டாப் பண்ணோம். இன்னைக்கு என்னாச்சுன்னு வாங்க பாக்கலாம். லியாவை பார்த்ததும் நம்ம ஹீரோ வேகமா அவளை எழுத்துட்டு போய் லிப்ட் ஆன் பண்ணி வழக்கம் போல அவளை போன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு திரும்ப ஹீரோயினை பார்க்க வரான். இங்க அதித்தி தனியா உட்காந்துட்டு இருக்கான். அவகிட்ட வந்து பேசுறான். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேப்பா. அதுக்கு முன்னாடி நீ ஃபியூச்சர்ல என்ன பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் அப்படி யோசிக்கிறா. சரி எனக்கு அகைன் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்ப உடனே நம்ம விஜய் அவளையே பாத்துட்டு இருக்கான். சடனா நம்ம ஏன் ஃபியூச்சரை நிஜமாக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஏன் டேட் பண்ண கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இத கேட்டது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா நம்ம ஹீரோயின். உடனே விஜய் என்ன சொல்லிடறான், சரி ஓகே அதெல்லாம் ஒன்னு கண்டுக்காத நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சும்மா இருக்க பிள்ளைய சரண்டி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவ அப்படியே குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்கா. எங்க அகைன் வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம விஜய்க்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னா 5 சென்ஸுமே அவனுக்கு ரொம்பவே ஷார்ப்பா வர்க் ஆகும். கண்ணு நல்லா ஷார்ப்பா தெரியும். ஸ்மெல் எல்லாம் ரொம்ப தூரத்துல ஸ்மெல் அடிச்சாலும் நல்ல மூப்பு சக்தி அதிகமா இருக்கும். காதுல மைல்டா மனசுல நினைக்கிறது கூட கேக்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு பவர் அப்படி இருக்கு. சோ இது மாதிரி 5 சென்ஸுமே அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இது ஒரு டிசீஸ்னு சொல்ல வராங்க. அது மாதிரி அவனோட வீட்ல இருந்து கீழே பாக்குறான். கீழே ஏகப்பட்ட கார் போயிட்டு இருக்கு. அந்த காரோட நம்பர்ஸ் கூட நம்ம ஹீரோக்கு தெளிவா தெரியுது. அந்த அளவு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நாங்க அகைன் கேஸ் பண்ணோம் சார், இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஒய்யோ நிஜமாவே சாரு கேட்டாரோ அப்படின்னு ஆச்சரியப்படுறா அவளோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீனும் ட்ரை பண்ணி பாரு, அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றா. இப்ப வேகமா கூட கூடன்னு ஒரு ரொமான்டிக் நாவல் எடுத்து அவ கையில கொடுத்துட்டு இது படி, இது ரொம்பவே உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஐயாச்சி இது ரொமான்டிக் இல்ல இது வேற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஏய் படிடி இதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு போறா. அப்படியே இந்த புக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா பேசுற மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் அதித்தி நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. இந்த சீனிங் அப்படியே கட் ஆகுது. அடுத்து பழைய மாதிரி மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல மோபிக் ப்ராஜெக்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி மீட்டிங்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டைரக்டரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோ அதித்தியும் இவனும் சேர்ந்து ஒர்க் பண்ண கூடாதுன்னு ஏதோ பிளான் பண்ணிருப்பான் போல. அதனால இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற விஷயம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது கேட்டு டைரக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கு என்னமோ நீங்க தான் அதை பிளான் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் அவனை போக விட்டுட்டு பின்னாடி சிரிக்கிறான். என்ன பிளான் பண்ணி வச்சான்னு தெரியல. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம அதித்தி டைரக்டர் கிட்ட சாரி சார் என்னால ஒர்க்ல பண்ண முடியல, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சாரி சொல்றா டைரக்டர் கிட்ட. இதுக்கு சார் எல்லாம் பேசுற அப்படின்னு கேக்குறான் நம்ம டைரக்டர். அபிஷியலா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இப்ப டைரக்டர் இடையில நம்ம ரெண்டு பேரும் ஏன் டேட் பண்ண கூடாது, ஏன் திரும்பியும் சேரக்கூடாது, எனக்கு ஒரு டைம் சான்ஸ் கூட அப்படின்னு டைரக்டர் கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா போயிடுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியலன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்கியோ சோகமா இருக்கியோ அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் வந்து கேக்குறான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், எனக்கு அவர் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அதெல்லாம் பாஸ்ட் சார் அப்படின்னு சொல்றா. பாஸ்டா, நான் தான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேனே, உன்னோட முகம் ரொம்ப சோகமா இருக்கிறத, உன்னோட தனிப்பட்ட விஷயத்த திரும்பி ஒர்க்ல காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஃபியூச்சர் நினைச்சு நீ ரொம்பவே அப்செட்டா இருக்கா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதித்தி சொல்றான், ஆமா சார் எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கு, இது உண்மையா போயான்னு எனக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கு, நிம்மதியே இல்ல, சரியா என்னால தூங்கவே முடியல, ஆனா உங்க கண்ணை பாக்குறப்பல எனக்குள்ள என்னமோ பண்ணுது சார் அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ அப்படியே அதித்தியே பாத்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நம்ம ரெண்டு பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணா உன்னோட பழைய சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். உடனே இவளும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. என்னடா அது டக்குன்னு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஹீரோ பாக்குறான். சரி ஓகே இன்னைக்கு நைட்டு என்ன பாக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழகா கிளம்புறான். இவ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அவன் முன்னாடி ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா நம்ம ஹீரோ விஜய் அந்த சைடு நகர்ந்து போனதுக்கு அப்புறம் வேகமா மூச்சை புடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள வந்துட்டு அப்பதான் மூச்சே விடுறா. என்ன சொன்னாரு அவரு, நானும் ஓகே சொல்லிட்டேனே இன்னைக்கு நைட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. படப்படன்னு ஆகுறா. டக்குன்னு என்ன நினைச்சேன்னா தெரியல, டக்குன்னு அவன் ட்ரெஸ் ஓகே பாக்குறா.
ஐயோ இன்னைக்கு நம்ம பிரேசியர் என்ன போட்டிருக்கோம்? அடிப்பா விஜய், உனக்கு ஓகவலை. இந்த பிரேசியர் போட்டுட்டு எப்படி அவர் வீட்டுக்கு போகிறது? எப்படியோ அதெல்லாம் நடக்குமே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஆனாலும் இவ சரியான ஆள் தான், எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே தான் தெரியுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்குள்ளே போனதுமே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதில் நிறைய விஷயம் கொஞ்சம் சென்சார் பண்ணி பேச வேண்டியது இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து வீடியோவாக போய் பார்த்துடுங்க. ஸோ நான் சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, என்னால் நிறைய விஷயத்தை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ சப்டைட்டில் கொடுக்கலாம், பட் சப்டைட்டிலில் நீங்கள் பார்த்தா அது நான் சொல்கிற மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சென்சார் பண்ணி முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், மீதியெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸாக போய் வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பெட்டில் தள்ளிட்டு அவன் வந்துட்டாமே இல்லை. இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இவக்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரவே இல்லை. அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. ஹீரோயினும் நீங்கள் அப்படி பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணீங்க, ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருப்பா. இப்போ அவங்களுக்கு ஃபீலே வரலவும் எந்திரிச்சு உட்காந்துட்டு எனக்கே அந்த ஃபீல் வரலை, கண்டிப்பாக நான் ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கிறப்போ ஃபீலிங்ஸ் இல்லாமல் எந்த பொண்ணையும் டச் பண்ணியிருக்க மாட்டேன், என்னதான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் இந்த அளவில் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் சொல்கிறான். இப்போ அதிதி சொல்கிறா, இல்லை சார் நம்ம ரொம்ப உணர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தோம், வேக வேகமாக பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ அமைதியாக இருக்கான். நீ பொய் சொல்றியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ஷாக் ஆயிரா, சார் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இது எல்லாமே நிஜமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றா. அந்த ஃப்ளவர் பாட் கூட கீழே விழுந்துச்சு, நீங்க தான் என்ன இந்த பெஞ்ச்ல மேலே தூக்கி உட்கார வச்சிங்க அப்படின்னு அந்த பிளேஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கா. என்ன ஜாக்சனா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு நம்ம ஹீரோ ஜாக்சன் பேர் வச்சிருக்கான். ஏ ஜாக்சனை நான் எப்படி கீழே தூக்கி போடுவேன், வாய்ப்பே இல்லை, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றான். சரி ஓகே விடுங்க, இந்த ஜாக்சனை தூக்கி நான் இங்க வச்சிடறேன் அப்படின்னு பக்கத்துல வைக்க போவா. இவன் இல்ல இல்ல அங்கிட்டு வை இங்கிட்டு வை அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்றதுல பாவம் அந்த பொண்ணு தடுமாறி பக்கத்துல இன்னொன்னு ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும், அதை கீழே போட்டுருவா. அதை கையில எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட்ல உட்காந்துருப்பான். சாரி சார் தெரியாம உடஞ்சிருச்சு, நான் வேணா உங்களுக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இவ கையில ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா அதித்தி. என்ன அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா, நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வருவேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், பழக வேண்டியது இருக்கும், பேச வேண்டியது இருக்கும். ஆனா ஒரு செகண்ட் கூட நம்ம ரூம்ல ஒன்னா இருந்த விஷயத்தை பத்தி பேசிக்கவே கூடாது, நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்ல போடுறா. அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படி நம்ம விஜய் அதித்தியே பார்த்துட்டு இருக்கான். நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு பொண்ணு கூட இந்த அளவு இருக்கேன்னா கண்டிப்பா ஒன்னு அந்த பொண்ணை நான் லவ் பண்ணணும், இல்லனா அது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சொல்லு, நீ ஃபியூச்சர்ல பார்த்த மாதிரி ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது கேட்டது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. பஸ்ல இவர் என்ன லூசா மேரேஜ் வரலாம் பேசுறாரு, நம்ம ஃபியூச்சர்ல அப்படி பார்த்துன்னு சொன்னேன், இவர் மேரேஜ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல தனியா புலம்பிட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஹீரோ விஜய் மேரேஜ் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம், டேட் பண்ணலாம்னு சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டாக்டர் தான் காட்டுறாங்க. அவனோட அந்த ஒரு வார காதலை பத்தி அவன் கூட ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் போல இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது, என்னோட பேபி தான் மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல எடுத்து பார்ப்பான். ஆனா அதுல பிரேக்அப் அப்படின்னு கொடுத்துருக்கும். மெசேஜ் வந்திருக்கும், அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் அவனை யோசிச்சு பாக்குறான், ஆரம்பத்துல ஒரு வாரம் மட்டும் தான் நம்ம டேட் பண்ணணும் அப்படின்னு இவன் ஒரு அக்ரிமெண்ட் லவ் பண்ணிருப்பா. என்னடா இது அக்ரிமெண்ட் லவ், அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு பார்த்தா நிஜமாலுமே வா அப்படின்னு யோசிக்கிறான். இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்றாங்க, எதுக்கு பிரேக்அப் சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நான் உனக்கு ஆரம்பத்துல சொன்னது தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதுக்கப்புறம் எதார்த்தமா பேசிட்டு இருக்கப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின பத்தி, இப்போ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. அவன் நம்ம ஹீரோவோட பேரை சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடக்கிறப்ப எப்போதும் போல நம்ம ஹீரோ அதித்தியே பாத்துட்டு இருக்கான். இப்ப மீட்டிங் முடிஞ்சிட்டு அதித்தி ஃபர்ஸ்ட் வெளியில போறா. அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ற மாதிரி வேக வேகமா அவ பின்னாடி ஓடி வந்து லிப்ட் குள்ள ஓடி வருவான். இவன் ஓடி வரத பாத்துட்டு அதித்தி மெதுவா பேச ஆரம்பிப்பா. நீ எதுவும் பேசாத, அன்னைக்கு நம்ம லாஸ்டா கிஸ் பண்ணப்ப ஃபியூச்சர்ல என்ன பார்த்தனே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இவ திரும்பவும், சார் எனக்கு அது நிஜமாவே ஞாபகம் இல்ல சார், நான் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருந்துட்டு நீ போய் சொல்ற, உனக்கு ஃபியூச்சர் நீ ஃபியூச்சரை பாப்பேங்கிறது எல்லாமே போய் எனக்கு நல்லாவே தெரியுது, நீ எல்லாமே
பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என் மேல ஒரு கிரஷ், என் மேல உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டுட்டு என்ன லவ்வா, என்னது உளறீங்க அப்படின்னு கேக்குறா. இப்ப கரெக்டா லிப்ட் ஓபன் ஆகுது, நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, கிளம்பு அப்படின்னு ஹீரோ அழகா சிரிச்சுட்டே சொல்றான். இப்ப அவ வேகமா அகைன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணலையே, உங்க மேல எனக்கு ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நான் சொன்னது அத்தனையும் உண்மை, நான் தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டினேன்ல, அன்னைக்கு கூட நம்ம மோபிக் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறப்ப உங்க மொபைல் கூட உடஞ்சிச்சு, அண்ட் உங்க ஃப்ரெண்டோட மூக்குல இருந்து ரத்தம் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது, நீ போய் சொல்ற, நீ என்ன லவ் பண்ற, ஆபீஸ்ல கூட மீட்டிங்ல கூட நீ என்ன பாத்துட்டே இருப்ப, நான் நடந்து வந்தா நீ என்ன பாப்ப, உன் கண்ணுல நான் அதை பார்த்தேன், நீ என்ன லவ் பண்ற, நீ என்ன நேசிக்கிற அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறா. ஆமா உண்மைதான், நீ இப்ப சிங்கிளா தானே இருக்க, நீ என்ன அடிக்கடி பாக்குற, அப்படி பாக்குறப்போ நீ என்ன லவ் பண்றதா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். உடனே அதித்தி, உங்களுக்கு தெரியுமா நான் சிங்கிளா இருக்கேன்னு அப்படின்னு கேக்குறா. இப்ப நம்ம விஜய் சொல்றான், எனக்கு நல்லா தெரியும், எந்த பொண்ணுமே கமிட்டடான பொண்ணு நைட்டு வரையும் ஆபீஸ்ல இருக்க மாட்டா, அதுவும் நீ எனி டைம் ஏன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபுல் டைமையும் ஏன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ற, ஏன் கூட தான் பேசுற, நைட்டு கூட ஏன் கூட தான் இருக்க, இதுலயே தெரியலையா நீ யார லவ் பண்றேன்னு அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். இவளுக்கு வார்த்தையே வரல, கடுப்பாகுது. இந்த டைம்ல பார்த்து கரெக்டா டைரக்டர் கால் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவை கடுப்பேத்துறதுக்கு வீணுனே கால் பண்ணி ஆபீஸ் விஷயம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில, நீங்க டேட்டிங் பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, நம்ம டேட் பண்ணலாம், உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் நம்ம விஜய்க்கு செம்ம கடுப்பாகுது, என்ன இவ இப்படி பண்றா அப்படின்னு யோசிக்கிறான். அவ பாட்டுக்கு போன்ல பேசிட்டு நம்ம ஹீரோவை மறைச்சிட்டு தெனாவட்டா போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, என்ன ஹர்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம டைரக்டர் சும்மா இருந்த பையனை சொரண்டி விட்ட மாதிரி அவ ஷாக் ஆகி நிக்கிறான். எனக்கு அகைன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, நான் போய் ஹேர் கட் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, ஐயோ போச்சு, நான் விஜய் சார் முன்னாடி ஏன் அப்படி நடந்துகிட்டேன், அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு, அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் போல, நான் லூசு மாதிரி அகைன் அவன் கிட்ட பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட ஏன் பேசினேன் அப்படின்னு அங்க இருக்க அந்த பார்ல இருக்க ஒரு அண்ணி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என் புத்தி ஏன் இப்படி மழுங்கி போச்சு, கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவேனா, விஜய் சாரோட முகமே வாடி போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டாக்டரை பார்க்க வரான். இந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கா, கார்டியன் கூட சொல்லலாம். இந்த டாக்டர் யாரு அப்படின்னா, நம்ம லியா இருக்காங்கல்ல, லியாவோட அப்பா தான். சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ஃபைவ் சென்ஸுமே ரொம்ப அதிகமாவே இருக்கும், சோ அது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் சொல்றான், நம்ம அதித்திய பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப மட்டும் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த கொடுத்து வச்ச ஏஞ்சல் யாரு அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இந்த இடத்துக்கு லியா வந்துடுறா. ஹே விஜய், நீங்க இங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்தேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, என்னோட கால கூட நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவ பக்கத்துல வந்துட்டு உரசி உரசி பேசிட்டு இருக்கா. ஹீரோ டென்ஷன் ஆகி, ஓகேப்பா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்புறான். இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கா, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டீங்க, ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உங்க மேல இருக்க பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கத்துறா. இப்ப ஹீரோக்கு கடுப்பாகுது. அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டு, எத்தனை டைம் சொல்றது, நான் 1000 times உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு. உடனே அவளோ, நானும் 1000 times சொல்லிருக்கேன், நான் உங்களுக்கு தங்கச்சி இல்ல, எனக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணனே இல்ல அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கு கடுப்பாகுது. இவ உடனே என்ன பண்றா, வேணும்னே நம்ம அதித்தி நேம அடிக்கடி யூஸ் பண்றா, நீங்க அதித்தி கூட டேட் பண்றீங்களா, அவளு உங்களுக்கு பிடிக்குமா, அவ பேர் சொன்னா மட்டும் உங்க முகம் மாறுதே, உங்க முகம் எல்லாம் ரெட் ஆகுதே, வெக்கப்படுறீங்க அப்படின்னு கேக்குறா. கோவத்துல கத்திட்டு இருக்கா. ஹீரோ அமைதியா முறைச்சிட்டே லியாவே பாத்துட்டு இருக்கான். எனக்கு தெரியுது, உங்க பார்வை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு லியா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே கார்ல வந்து உட்காடுறான். அவனுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அவனோட பாஸ்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவன் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவனுக்கு ஏகப்பட்ட நாய்ஸ் கேக்கும், ரொம்ப தூரத்துல இருந்து யாராவது பேசினா கூட அவனுக்கு காதுல கேக்குது, இந்த உலகமே ரொம்ப சவுண்டா கேக்குது, மண்டையை வெடிச்சிட்ட அளவுக்கு ஃபீல் பண்றான். இப்ப இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு லியாவோட அப்பா தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளவு நாள் ரெக்கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம்னா, அதிகப்படியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறனால அவனுக்கு மூளையே பாதிக்க போற ப்ராப்ளம் இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு
இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து டாக்டரும் ஃப்ரெண்டும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருந்தா எப்படிதான் வேலை பார்க்க தோணும் அப்படின்னு ஃப்ரெண்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப கிஸ்ல சிறந்தவராச்சே, கிஸ் எல்லாம் செம்மையா பண்ணுவீங்க போல, உங்க லிப்ஸ பார்த்தாலே தெரியுது செம்மையா கிஸ் பண்ணுவீங்க, டேட்டிங் பண்றதுல சிறந்தவர், நீங்க ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு நம்ம ஹீரோ வர்ணிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க டாக்டர் சும்மா இருப்பாங்களா, சாரி மச்சான் சாரி மச்சான், இவன் என்கிட்ட பேசுறதெல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் தெளிவா தான் பேசுறேன் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பேரை சொல்றான். இப்ப விஜய் அழகா ஸ்மைல் பண்றான், என்னோட பேரு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். உடனே இவ சொல்லவே இல்லையா, நீங்க சொல்லலையா, அப்ப இவன் சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றா. இங்க செம்ம காமெடியா போயிட்டு இருக்கோம். ஏய், உன்னோட ஃப்ரெண்டு இவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான் நீ தானடி சொன்ன அப்படின்னு டாக்டர் வார்த்தையை விட்டுறான். உடனே இவ திருட்டு முழி முழிக்கிறா, ஃப்ரெண்டா அதித்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்பதான் புரியுது அதித்தியோட ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு. அதித்தி இவகிட்ட என்னை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கான்னு ஹீரோக்கு புரியுது. என்னை பத்திலாம் இவகிட்ட சொல்லியிருக்காளே, ரூம்ல ஷேர் பண்ணி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இவ பேச பேச அப்படியே அவளோட வாயுவே ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அழகுல ரசிக்கல, அதித்தி என்னை பத்தி இவகிட்ட சொல்லியிருக்காளேங்கிற சந்தோஷம். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டியிருக்காங்க. ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா, அப்ப அவனோட பக்கத்து வீட்டுல திருடங்க வந்து திருடி இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் கூட இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் என்கிட்ட நீ கேட்டதே இல்லையே, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இப்படி கேக்குற, அவன் அழகா இருக்கனாலதான் அப்படி பேசிட்டு இருக்க, என் மேல உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லையா அப்படின்னு கேக்குறான் டாக்டர். எனக்கு உங்க மேல அப்படி எதுவுமே தோணல, ஒரு வாரம் நம்ம டேட் பண்ணோம், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், நல்ல மெமரிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, இது அப்படியே இருக்கட்டும், நீங்க ஃபீலிங்ஸா கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்றா. இப்ப இவன் துருவி துருவி கோபுறத பாத்துட்டு நீங்க என் மேல ரொம்ப சின்சியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, லவ்ங்கிறது டாக்ஸிக், எனக்கு அது பிடிக்காது, நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல வாங்கி இவளோட நம்பரை டெலீட் பண்ணிட்டு கொடுத்துறா. பாவம் டாக்டர் இடிஞ்சு போயிடுறாரு. அப்படியே அவ போறதை பார்த்துட்டு அழுகிறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம விஜய் தான் ஆபீஸ்க்கு வரான். அதித்தியோட பிளேஸ பாக்குறான். அதித்தி பிளேஸ் காலியா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு அதித்தியும் டைரக்டரும் டேட் பண்றேன் அப்படின்னு போன்ல பேசிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இங்க நம்ம டைரக்டரையும் அதித்தியும் தான் காட்டுறாங்க. ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி வந்திருப்பாங்க. அவ பழைய விஷயம் எல்லாம் பேசிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள விஜய் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. என்னதான் விஜய் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் இவன் கிட்ட பிரேக்அப் பண்ணது இவன் பேசுறதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இவ பேச பேச அதித்திக்கு விஜய் ஞாபகம் தான் வருது. அப்படியே அவனோட மூவிஸ் எல்லாம் போட்டு காட்டிட்டு டைரக்டர் பழைய விஷயத்தெல்லாம் பேச பேச ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணானா, ரூட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப ஹீரோ போட்டோ எடுத்துட்டே இருப்பான். அவனுக்கு அப்பையில இருந்தே டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அதித்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்ப இதனால அவ பிரிஞ்சா அப்படின்னு இன்னுமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிஸ் பண்றப்போ அவளுக்கு ஃபியூச்சர் ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, நம்ம டைரக்டர் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணி இருக்கும். அப்ப இவ ஃபியூச்சர்ல நம்ம கூட இருக்க மாட்டானா, நமக்கு இவன் துரோகம் பண்றானா அப்படின்னு செம்மையா ஃபீல் பண்ணுவா. அதனாலதான் அடுத்த நாளே போய் டைரக்டர் கிட்ட நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம், நமக்கு செட் ஆகாது, நான் சொன்ன உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிருப்பா. டைரக்டர் ரொம்பவே கெஞ்சிருப்பான், பிளீஸ் புரிஞ்சுக்கோ, என்ன விஷயம் நீ கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதித்தி எதுவுமே சொல்லாம நான் போறேன் அப்படின்னு போவான். இப்ப வழுக்கட்டாயமா அவ கை பிடிச்சி இழுத்து டைரக்டர் கிஸ் பண்ணிருப்பான் பாஸ்ட்ல. சோ அப்ப அகைன் ஒரு ஃபியூச்சரை பாத்திருப்பான். என்ன அப்படின்னா, வேற யாரோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை இருக்கு, டைரக்டர் பக்கத்துல நின்று அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான், அவனோட ஃபேமிலி மாதிரி அவளுக்கு தெரியுது. இதை பார்த்ததும் அவன் ரொம்பவே இடிஞ்சு போயிடுறா. அப்படியே அந்த செகண்டே அவன் கிட்ட இருந்து பிரேக்அப் சொல்லிட்டு வந்திருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயத்த டைரக்டர் கிட்ட இன்ன வரையும் சொல்லியிருக்க மாட்டா. அப்படியே பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு அவன் காதல்னு ஒரு படம் எடுத்திருப்பாள், அந்த படத்தோட போஸ்டரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் சதறி கிடக்குது, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, யார் அது அப்படின்னு மொபைல ஆன் பண்ணிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு சுத்தி சுத்தி பாக்குறா. யாரோ ஒரு ஆளு நம்ம ஹீரோயின அடிக்க வர மாதிரி இருக்கு. இவ ஆனு கத்தி கீழே உட்காடுறா. இதோட கிஸ் சிக்ஸ்த் சென்ஸோட எபிசோட் 5 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 6 கொடுக்குறேன். அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல இல்லனா நாளைக்கு 5:30 எபிசோட் 6 வந்திருக்கும். மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ் இந்த டிராமா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கிஸ் சிக்ஸ்த் சென்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.